வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்துவுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிப்பு. திலினி பிரியமாலியின் டாலர் மோசடியும் அம்பலம். பல பிரதேசங்களில் பலத்த மழை, கடல் கொந்தளிக்கும் அபாயம். குறை போசாக்கை நிவர்த்தி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்கிறார் அமைச்சர் கேலியா. யுக்ரைனின் ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்பை நவீனமயப்படுத்த நேட்டோ நாடுகள் தீர்மானம். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பிரதேசங்களில் கடும் மழை பெய்வதுடன் கடல் கொந்தளிப்பாக இருப்பதால் மீனவர்கள் மற்றும் கடற்படையினர் கடலுக்கு செல்வது தொடர்பில் கூடுதல் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை அண்மித்த வளிமண்டல குழப்பம் காரணமாக மேல், தென், வடமேல், மத்திய, சப்ரகமு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பலத்த காற்று அலையின் தாக்கம் அதிகரித்தும் இருக்கலாம் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசும். இதனால் மீனவர்கள் மற்றும் கடற்படையினர் கடலுக்கு செல்வது தொடர்பில் கூடுதல் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வடமேல், மேல், சப்ரகமுவ, தெற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அதிகரித்த மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த வானிலை எதிர்வரும் சில நாட்களுக்கு நீடிக்கும் சாத்தியம் உள்ளது. மேல் மாகாணம் உட்பட காலி, மாத்திரை மாவட்டங்களிலும் சப்ரகமுவ மாகாணத்திலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனைய மாகாணங்களில் 50 முதல் 75 மில்லிமீட்டருக்கு இடைப்பட்ட மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். அத்துடன் மின்னல் தாக்கங்களும் அதிகரிக்கலாம். பேருவளையிலிருந்து காலியூடாக மட்டக்களப்பு வரையான கரையோர பிரதேசங்களிலும் மழை அதிகரிக்கலாம். குறித்த பகுதியில் ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளிலும் பலத்த மழை பெய்யும். அதிக மழை காரணமாக களுத்துறை ஹீல்வீதியின் போத்துவத்த பிரதேசத்தில் உள்ள வீடுகளும் பிரதான வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன. குறித்த பிரதேசத்தில் நேற்று இரவு முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. சீரற்ற வானிலையுடன் அதிவேக வீதியுடனான வாகன போக்குவரத்தின் போது கூடுதல் அவதானத்துடன் இருக்குமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாரதிகளை கேட்டுள்ளது. இருள் சூழ்ந்த வானிலை நிலவுவதால் வாகனத்தின் முன்பக்க விளக்குகளை ஒளிர செய்த வண்ணம் பயணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தெற்கு அதிவேக வீதியில் மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனத்தை செலுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழையுடனான வானிலையை அடுத்து டெங்கு பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. 36 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அவதானத்திற்குரிய வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த வாரத்தில் மாத்திரம் 1152 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வருடத்தில் இதுவரையிலான காலப்பகுதியில் 59317 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். எனினும் கடந்த வருடத்தில் குறித்த காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 19912 நோயாளர்கள் பதிவாகினர். இதற்கமைய இவ்வருடம் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது. மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். கண்டி, காலி, யாழ்ப்பாணம், கேகாலை, புத்தளம் மற்றும் குர்நகல் ஆகிய மாவட்டங்களிலும் டெங்கு நோயாளர்கள் குறிப்பிடத்தக்க அளவு இனங்காணப்படுகின்றனர். ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. நீதிமன்றை அவமதித்த குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்றில் ஆஜராகுமாறு ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவிற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்திருந்தது. எனினும் அவர் நீதிமன்றில் ஆஜராகவில்லை. சனத் நிஷாந்தவிற்கு எதிராக மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்த இலங்கை நீதிமன்ற அதிகாரிகள் சங்கத்தின் சார்பில் முன்னிலையாகிய ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். பிரதிவாதியை கைது செய்வதற்கான பிடியாணையை பிறப்பிக்குமாறு அவர் கோரினார். மற்றொரு மனுவை தாக்கல் செய்திருந்த
சட்டத்தரணி விஜிதகுமார சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணியும் பிரதிவாதிக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்குமாறு மன்றில் கோரிக்கை விடுத்தார். தனது கட்சிக்காரருக்கு உரிய முறையில் நீதிமன்ற அழைப்பானை கிடைக்கவில்லை என பிரதிவாதி சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா நீதிமன்றில் குறிப்பிட்டார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி குலாம் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவை கைது செய்து மன்றில் ஆஜர்படுத்துவதற்கான பிடியாணையை பிறப்பித்து உத்தரவிட்டது. எவ்வாறெனினும் வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்ததன் பின்னர் நீதிமன்ற வளாகத்திற்கு சனத் நிஷாந்த் வருகை தந்திருந்தார். இந்த வழக்கை மேன்முறையீடு ஒன்றின் மூலம் மீண்டும் விசாரணைக்கு எடுக்க எதிர்பார்த்துள்ளதாக சனத் நிஷாந்தவின் சட்டத்தரணிகள் இதன்போது தெரிவித்தனர். கோடீஸ்வர வர்த்தகர்களிடம் பல கோடி ரூபாயை மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள திலினி பிரியமாலி எரிபொருள் நெருக்கடியை பயன்படுத்தி டாலர் மோசடியிலும் ஈடுபட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கையில் எரிபொருள் நெருக்கடி உச்சக்கட்டத்தில் இருந்த காலப்பகுதியில் எரிபொருள் இறக்குமதி முகவராக திலினி பிரியமாலி போலியாக செயற்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதன் மூலம் வர்த்தகர்களிடமிருந்து பல கோடி டாலர்களை அவர் மோசடி செய்துள்ளார். இலங்கைக்கு எரிபொருளை இறக்குமதி செய்யும் முகவராக தன்னை காண்பித்து அவர் டாலர்களை மோசடி செய்துள்ளார். டாலர் நெருக்கடி காரணமாக எரிபொருளை இறக்குமதி செய்ய முடியாதுள்ளதாக தெரிவித்து வர்த்தகர்களை ஏமாற்றி பணத்தை மோசடி செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. எரிபொருளை கொண்டு வந்ததன் பின்னர் அதனை அதிக விலைக்கு விற்பனை செய்து கூடுதல் லாபத்தை ஈட்ட முடியும் என சந்தேக நபரான பிரியமாலி தம்மை ஏமாற்றியதாக வர்த்தகர்கள் சிலர் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். இவ்வாறு பல வர்த்தகர்களிடம் அவர் டாலர் மோசடி செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை திலினி பிரியமாலியின் ஊடகப் பணிப்பாளர்கள் மற்றும் அலுவலக குழுவினரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். பிரியமாலி தலைமைத்துவம் வகித்த திகோ பல்நோக்கு வியாபாரத்தின் ஊடகப் பணிப்பாளர்களாக செயற்பட்டு வந்த இரு ஊடகவியலாளர்கள் ஊடகத்துறை சார் நிபுணர்களாக குறித்த நிறுவனத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளனர். இதற்கமைய பிரபல அறிவிப்பாளரான சுரங்கி கொடித்துவக்க மற்றும் தனஞ்சய நாணயக்கார் ஆகியோர் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்தனர். வழக்கு தொடர்பிலான தகவல்களை வழங்க நாம் தயாராக இல்லை. எனினும் எமது கடமைகளையே நாம் அன்றிலிருந்து செய்து வருகின்றோம். எமது கடமைகளை அவ்வாறே முன்னெடுத்து செல்லுமாறு திகோ நிறுவனத்தின் தலைவி எமக்கு தெரிவித்திருந்தார். நிறுவனம் மூடப்படவில்லை எனவும் கூறினார். எனினும் திகோ நிறுவனம் மூடப்பட்டுள்ளதாகவும் அதன் ஊழியர்கள் குற்றமளித்தவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின்றன. எனினும் அவ்வாறு எதுவும் இடம்பெறவில்லை. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைகளை மேற்கொள்ள அதிகாரம் உள்ளது. எமது வாக்குமூலத்தை வழங்குவதற்கே நாம் இங்கு வந்துள்ளோம். எதிர்வரும் 17 தேதி வரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தருமாறு எம்மை அழைத்துள்ளனர். ஊழியர்களை வகைப்படுத்தி விசாரணைகளை மேற்கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் 6 ஊழியர்களும் நாளை மற்றும் நாளை மறுதினம் தலா 2 ஊழியர்களும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வந்து வாக்குமூலம் வழங்க உள்ளனர். நிறுவனத்திற்குள் கடமைகள் எவ்வாறு இடம்பெற்றன, எவ்வாறு இடம்பெறுகின்றன போன்ற விடயங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நாம் வாக்குமூலம் வழங்க உள்ளோம். நிதி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் 30 பெயர்கள் அடங்கிய பட்டியல் உள்ளது. இது சரியான தகவல் என நம்புகிறீர்களா? பட்டியல் குறித்து எமக்கு தெரியாது. அதில் உள்ள பெயர்கள் தொடர்பிலும் எமக்கு எந்த ஒரு தகவலும் தெரியாது. எனினும் பட்டியலில் இருப்பவர்கள் கடந்த நாட்களில் வருகை தந்து முறைப்பாடுகளை முன்வைத்தனர். இது தொடர்பில் எமக்கு எந்த தெளிவும் இல்லை. தட்டுப்பாடு நிலவும் மருந்துகளை உடனடியாக பெற்றுக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறைபோஷாக்கினை நிவர்த்தி செய்வதற்காக சுகாதார அமைச்சர் என்ற வகையில் மேற்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மனநல சுகாதார மற்றும் உளவியல் கண்காட்சியானது அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல தலைமையில் இடம்பெற்றது. கொழும்பு ஆராய்ச்சி மற்றும் உளவியல் நிறுவனம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. கொழும்பு 4 உள்ள குறித்த நிறுவனத்தின் வளாகத்தில் கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நெருக்கடியான சூழ்நிலைக்கு மத்தியிலும் புற்றுநோய்க்கு வழங்கப்படும் மருந்துகளுக்கு எவ்வித தட்டுப்பாடும் இல்லை என அமைச்சர் தெரிவித்தார். மருந்து தட்டுப்பாடு தொடர்பில் இலங்கையில் நீண்ட நாட்களாக பேசப்படும் ஒரு விடயமாகும். சமகாலத்தில் காணப்படும் சூழ்நிலைக்கு அமைய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவது உண்மையாகும். எனினும் இவற்றை நிவர்த்தி செய்வதற்கு உச்சக்கட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். நிதி தொடர்பில் நெருக்கடி இருப்பதால் அவற்றையும் தாங்கிக் கொண்டு மருந்துகளை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த பிரச்சினைக்கு முகாமைத்துவம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. இது தொடர்பில் கூடுதல் அவதானம் செலுத்தியுள்ளோம். தற்போது 16 மனுத்தியாளங்களுக்கு வேலை செய்கின்றோம். அமைச்சில் வேலைகள் தாமதமாகும் சாதாரண நிலை காணப்படுகிறது. எனினும் தற்போது அவற்றையும் நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் நாம் தற்போது இருக்கின்றோம்.
ஏற்றுமதி துறையுடன் தொடர்புடைய வர்த்தக தலைவர்கள் மற்றும் வணிக சபைகளின் பிரதிநிதிகளை சந்திப்பதற்கு அமைச்சர் அலி சப்ரின் நடவடிக்கை எடுத்துள்ளார். ஏற்றுமதி துறையில் காணப்படும் சந்தர்ப்பங்கள் மற்றும் சிக்கல்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதே இதன் நோக்கமாகும். வெளி விவகார அமைச்சர் மற்றும் ஏற்றுமதி துறைசார் பிரதானிகளுடனான சந்திப்பு வெளி விவகார அமைச்சரிடமற்றது. வர்த்தக சமூகத்திற்கு வெளி விவகார அமைச்சரிடமிருந்து கிடைக்க வேண்டிய ஒத்துழைப்புகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் ஏற்றுமதி துறைக்கு பாரிய பங்களிப்பு உள்ளதாக அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து இலங்கை தூதரகங்களினதும் ஒத்துழைப்பை நாட்டின் வர்த்தகர்களுக்கு பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னணி நாடுகளுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்வது தொடர்பில் முன்னுரிமை வழங்குவதற்கு வெளி விவகார அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வர்த்தக பிரதானிகள் இதன்போது சுட்டிக்காட்டினர். இலங்கை தொடர்பில் தவறான எண்ணக்கருக்களை உருவாக்கும் ஊடக பிரச்சாரங்களை சரி செய்வதற்கும் வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும். குறித்த சந்திப்பில் வெளி விவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தன உட்பட வணிக சபை மற்றும் 20 ஏற்றுமதி அமைப்புகளின் வர்த்தக தலைவர்களும் கலந்து கொண்டனர். QR முறைமையின் கீழ் முச்சக்கர வண்டிகளுக்கென வழங்கப்படும் எரிபொருள் கோட்டா போதுமானதாக இல்லையென தெரிவித்து ஒன்றிணைந்த முச்சக்கர வண்டிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் சிலர் எரிசக்தி அமைச்சரவையை சந்திப்பதற்கு வருகை தந்திருந்தனர். எனினும் அமைச்சர் இல்லாததால் அவர்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் ஒன்றை அமைச்சின் அதிகாரிகளிடம் கையளித்தனர். இதனையடுத்து சங்கத்தினர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு வாரம் ஒன்றுக்கு வழங்கப்படும் 5 லிட்டர் எரிபொருள் போதுமானதாக இல்லை என்பதை தெரிவிப்பதற்கே நாம் இன்று அமைச்சரை சந்திக்க வருகை தந்திருந்தோம். எனினும் அமைச்சர் அலுவலகத்தில் இல்லாததால் அவரின் செயலாளரிடம் கடிதம் ஒன்றை கையளித்தோம். 4 பணிகளுக்கு 1 லிட்டருக்கும் அதிகமான பெட்ரோல் தேவைப்படுகின்றது. முச்சக்கர வண்டி சாரதிகளின் தொழில் முழுமையாக சீர்குலைந்துள்ளது. எரிபொருள் கோட்டாவை அதிகரித்து தருவார்கள் என நம்புகின்றோம். நியாயமான தீர்வு கிடைக்காவிடின் சாரதிகள் சங்கத்தினர் இணைந்து அதற்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்போம். சாதாரண பிலித்துறக்க எதிர் மகத்துரும் சங்விதானிய கரலா ஏகட்ட விருத்த இலங்க பியோரட்டி அப்பியானோ. குற்றச்செயல் ஒன்றை முன்னெடுக்கும் நோக்கில் மறைத்து வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் T56 ரக கைத்துப்பாக்கி மற்றும் அதற்கென பயன்படுத்தப்படும் ரவைகள் விசேட போலீஸ் அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. விசேட அதிரடிப்படையின் களுவாஞ்சிக்குடி முகாம் அதிகாரிகளுக்கு ராணுவ புலனாய்வு பிரிவிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கோரவெளி வனப்பகுதியில் சுற்றிவளைப்பு நடத்தப்பட்ட போதே துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளது. இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.